ஹாய் விவ செல்லருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு அதை பற்றின வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமையை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னி பூ சேனலை சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சாஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் அகவிலைப்படியை தொடர்ந்து தற்போது அரசு ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பனையும் உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறியுள்ளார் எம்இ எம் உள்ளிட்ட முதுகலைப் படிப்பில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் மீண்டும் இரண்டு வாரங்களுக்கு தளருடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் கடைகள் இரவு பத்து மணி வரை இயங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் ஆந்திரா கர்நாடக மாநிலங்களுக்கு பொது போக்குவரத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் தியேட்டர்கள் இயங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் ஐடி நிறுவனங்கள் நூறு சதவீதம் பணியாளருடன் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இயக்குனர் சுராஜ் இயக்கத்தில் வடிவேலு அவர்கள் புதிய படத்தில் நடிக்க உள்ளார் பக்தர் ஒருவர் திருப்பதி மலைக்கு நான்கு நாட்களாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது படிக்கட்டிகளை அங்க பிரதர்சனம் செய்து அவரின் வேண்டுதலை நிறைவேற்றியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முன்னதாக ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வு பணிகள் முடிக்கப்பட்டவுடன் முதலமைச்சருடன் ஆலோசித்து கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகரப் பகுதியில் மற்றும் ஊரக பகுதிகளில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை முன்பதிவின்றி தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பயிர்களுக்கு காப்பீடு செய்யாவிட்டாலும் இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் உழவர் நலவுத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூரில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் வாகன ஓட்டிகள் எப்பொழுதும் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஆர்சி போன்றவற்றை கையில் வைத்திருக்க தேவையில்லை என்று டெல்லி அரசு புதிய விதிமுறையை கொண்டு வந்துள்ளது அதற்கு பதிலாக இந்த சான்றுகளை டிஜி லாக்கர் அல்லது எம் பரிவகான் போன்ற ஆப்களில் சேமித்துக் கொள்ளும் வசதியை வரப்பட்டுள்ளது கொரோனாவின் ஊரடங்கால் வேலையிழந்தவர்களின் பி தொகை பங்களிப்பு மற்றும் தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு இரண்டையும் சேர்த்து மத்திய அரசு செலுத்தும் என்றும் அவர்கள் மீண்டும் பணியில் சேர்ந்து கொள்ளும் வரை இந்த பங்களிப்பு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை இது வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்படும் என்றும் பட்ஜெட் கூட்டத் தொடர் முடிந்த பிறகு முதல்வரிடம் பரிசீலித்து வாரிசுகளுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி ஆறு ரூபாய் அறுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் உடனே தெரிந்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே வீடியோ பார்க்கலாம்